கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜனவரி 11, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பற்று எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று. எரேமியா 20:9. தேவனுடைய ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் வழிநடத்துதலையும் பெற தகுதியுள்ளவர்களாக இக்காலத்தில் ஜீவிக்கும் ஒவ்வொருவரும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். யோவானில் வெளிப்பட்ட அன்பின் சிந்தையும் பலமும் வைராக்கியமும் நம்மில் காணப்பட வேண்டும். அவர் அன்பான சீஷன் என்று அழைக்கப்பட்டதை நினைவு கூற வேண்டும். நாம் நம்மை முழு பலத்துடன் பூரண பலியாக ஒப்பு கொடுத்தல் வேண்டும். இதன் மூலம் தத்தம் செய்யப்பட்ட நம் சரீரம் ஆவியும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். 39:1-3 என்பதே ஆமேன்.